முழு மகாபாரதம் தமிழில். இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது உத்யோக பருவம் பகுதி 36 ஆ. தலைப்பு உயர் குடும்பங்கள். ஹை ஃபேமிலிஸ். உத்யோக பருவா செக்ஷன் 36 பி. மகாபாரதா இன் தமிழ். இது சேனோத்யோக பர்வ தொடர்ச்சி 36. இது விதுர நீதி 9. இந்த பதிவின் சுருக்கம்: உயர்ந்த குடும்பங்கள், நட்பு, துயரம் ஆகியவற்றின் இலக்கணங்களை விதுரன் திருதராஷ்டிரனுக்குச் சொன்னது. எவை உயர்ந்த குடும்பங்கள், எவை தாழ்ந்த குடும்பங்கள், உயர்ந்த குடும்பங்கள் எப்படி வீழ்ச்சியடைகின்றன, வீழ்ச்சியடையாமல் இருக்க எதை பேண வேண்டும், எது நட்பு, நட்பை எப்போது அறிய முடியும், சோகம் மனிதனை என் நிலைக்கு ஆளாக்குகிறது, அறிவு எப்படி புலன்கள் வழியாக அழிவடைகிறது போன்றவற்றை விதுரன் திருதராஷ்டிரனுக்குச் சொன்னது. இப்பொழுது உத்யோக பருவம் பகுதி 36 ஆ. உயர் குடும்பங்கள் இப்பதிவிற்குள் நுழைவோம். உயர்ந்த குடும்பங்கள் அல்லது உயர்குலங்கள். திருதராஷ்டிரன் விதுரனிடம் சொன்னான், அறம் பொருள் ஆகிய இரண்டிலும் இருந்து வழுவாமல் அந்த இரண்டையும் மதிப்போரும் பெரும் கல்வியறிவு உடையோரும் தேவர்களும் கூட உயர்ந்த குடும்பங்களை தாங்கள் விரும்புவதாகவே வெளிப்படுத்துகின்றனர். ஓ விதுரா, உயர்ந்தவை மகா குலங்கள் என இயக்குடும்பங்கள் அழைக்கப்படுகின்றன என்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் என்றான் திருதராஷ்டிரன். அதற்கு விதுரன் திருதராஷ்டிரனிடம் சொன்னான், தவம் தன்னடக்கம் அதாவது புலனடக்கம், வேத அறிவு, பொறுமை, வேள்விகள், தூய திருமணங்கள், அன்னதானங்கள் ஆகிய ஏழும் அந்த உயர் குடும்பங்களில் இருக்கும். அங்கே அந்த உயர் குடும்பங்களில் அவை முறையாக பயிலப்பட்டு உயர்வாக மதிக்கப்படுகின்றன. எவை சரியான பாதையிலிருந்து விழுவாமல் இருக்கின்றனவோ, எவற்றிலிருந்த உயர்நீத்த மூதாதையர் தங்கள் வழித்தோன்றல்கள் தவறுகள் இழைப்பதைக் கண்டு வலிக்கு உள்ளாவதில்லையோ, எவை அனைத்து அறங்களையும் உற்சாகமாக பயில்கின்றனவோ, எவற்றில் பிறந்தோர் தாங்கள் பிறந்த குலத்தின் தூய புகழை மேம்படுத்த விரும்பி எந்த வகையான பொய்மையையும் தவிர்க்கின்றனரோ அவையே உயர்ந்த குடும்பங்களாகும், மகாகுலங்களாகும். அடுத்து உயர்ந்த நிலையில் இருந்து வீழ்ந்து இழிவடையும் குடும்பங்கள். வேள்விகள் செய்யாமை, தூய்மையற்ற திருமணங்கள், வேதங்களை புறக்கணித்தல், அந்தணர்களை அவமதித்தல் ஆகியவற்றை செய்யும் குடும்பங்கள் தங்கள் உயர்ந்த இடத்திலிருந்து கீழே விழுந்து இழிந்தவை ஆகின்றன. ஓ பாரதரே, திருதராஷ்டிரரே, குடும்பங்களின் உறுப்பினர்கள் அந்தணர்களை பற்றி அவதூறு பேசி அவர்களை அவமதிப்பதாலோ அவர்களிடம் அந்தணர்களிடம் உள்ளவற்றை மோசடி செய்து பறிப்பதாலோ அக்குடும்பங்கள் வீழ்ந்து இழிந்தவையாகின்றன. குடும்ப உறுப்பினர்களும் செல்வமும் பசுக்களும் கொண்டிருந்தாலும் நன்னடத்தை இல்லாவிட்டால் அவை குடும்பங்களாக கருதத்தக்கவையல்ல. அதே வேளையில்
செல்வமற்றிருந்தாலும் தனித்துவ குணங்களும் நன்னடத்தையும் கொண்ட குடும்பங்களே குடும்பங்கள் என்று கருதப்பட்டு பெரும் புகழை வெல்கின்றன. எனவே நல்ல குணங்களையும் நல்ல நடத்தையையும் கவனத்துடன் பேண வேண்டும். செல்வத்தை பொறுத்தவரை அது வரும் அல்லது போகும். செல்வம் இன்று வரும், நாளை போகும். அதனால் நன்னடத்தையே எப்போதும் பேண வேண்டும். செல்வமில்லாதவன் உண்மையில் குறைந்தவன் அல்ல. ஆனால் குணமோ நடத்தையோ இல்லாதவன் உண்மையில் குறைந்தவனே. ஒன்றும் இல்லாதவனே பசுக்களும் கால்நடைகளும் உழவு உற்பத்தியும் நிறைந்து இருந்தாலும் நல்ல குணங்களும் நடத்தையும் இல்லாதிருந்தால் உண்மையில் அக்குடும்பங்கள் மதிப்புக்கும் புகழுக்கும் தகுந்தவையல்ல. சண்டைகளுக்கு வித்திடுபவனாகவோ மன்னனுக்கு அமைச்சனாகவோ பிறர் செல்வத்தை திருடுபவனாகவோ குடும்பப் பகையை தூண்டுபவனாகவோ ஏமாற்றுக்காரனாகவோ பொய் நடத்தை கொண்டவனாகவோ முனிவர்கள் தேவர்கள் மற்றும் விருந்தினர் ஆகியோரை உபசரிப்பதற்கு முன்பு உண்பவனாகவோ நமது குலத்தில் எவனும் இல்லாதிருக்கட்டும். அந்தணர்களை கொல்பவனோ அவர்களிடம் வெறுப்பை ஊக்குவிப்பவனாகவோ உழவை தடுப்பவனாகவோ அதற்கு தீங்கு விளைவிப்பனாகவோ இருக்கும் ஒருவன் நமது குலத்தில் கலவாதிருக்கட்டும். இருக்கைக்கு வைக்கோலும் அதாவது புல்லும் அமர்வதற்கு தரையும் பாதம் மற்றும் முகம் கழுவ நீரும் நான்காவதாக இனிய சொற்களும் நல்ல ஓர் வீடுகளில் இல்லாதிருக்காது. நீதிமிக்க செயல்களை பயில்வதில் அர்ப்பணிப்போடு இருக்கும் அறம் சார்ந்த மனிதர்கள் மரியாதையுடன் கொடுத்து விருந்தினர்களை உபசரிக்க விரும்பி பாய் தரை நீர் இனிய சொல் ஆகியவற்றை எப்போதும் தயாராக வைத்திருப்பார்கள். ஓ மன்னா, திருதராஷ்டரே, சந்தன மரம் மெலிதாக இருந்தாலும் மிக தடிமனான பிற மரங்கள் தாங்க முடியாத பாரத்தை தாங்குவது போல உயர் குடும்பங்களில் உள்ளோர் சாதாரண மனிதர்களால் இயலாத காரியமான பெரும் சுமையை சுமக்க இயன்றவர்களாக எப்போதும் இருக்கிறார்கள். அடுத்து நட்பு. எவனுடைய கோபம் பயத்தை கொடுக்கிறதோ, எவன் மீது கொண்ட பயத்தால் அவனுக்காக ஒருவன் காத்திருக்கிறானோ அவன் நண்பனல்ல. ஆனால் எவனிடம் ஒரு தந்தையிடம் கிடைக்கும் ஆறுதலை ஒருவன் பெறுகிறானோ அவனே அவனுக்கு உண்மையான நண்பனாவான். பிற நட்புகள் சாதாரண தொடர்புகளே. பிறப்பால் இரத்த தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் உண்மையான ஆதரவு அளிப்பவனாகவும் பாதுகாப்பாளனாகவும் இருப்பவனே ஒருவனுக்கு உண்மையான நண்பனாக இருக்க முடியும். நிலையற்ற இதயம் கொண்டவனோ பெரியோருக்காக காத்திருக்காதவனோ மனநிலையில் உறுதியற்றவனோ நண்பர்களை பெறவே முடியாது. நீர் வற்றிய குளங்களை கைவிடும் அன்னங்களைப் போல நோக்கங்களை அடைய விரும்பும் நிலையற்ற இதயம் கொண்டவனையோ மனதை கட்டுக்குள் வைக்காதவனையோ புலன்களுக்கு அடிமையானவனையோ வெற்றி கைவிடுகிறது. மனதளவில் பலமற்றவர்களே திடீரென கோபத்தையோ போதுமான காரணமே இல்லாமல் மனநிறைவையோ அடைகிறார்கள். அவர்கள் நிலையற்ற மேகங்களை போன்றவர்களாவர். நண்பர்களால் உபசரிக்கப்பட்டும் அவர்களால் ஆதாயம் அடைந்தும் கூட அவர்களிடம் நன்றி மறந்து இருப்பவர்களின் பிணங்களை
இறை தேடித் திரியும் பறவைகள் கூட தவிர்க்கின்றன. நீர் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் உமது நண்பர்களை மதிப்பீராக. ஏதாவது ஒரு சேவை அதாவது உதவி கேட்கப்படும் வரை நண்பர்களின் நேர்மையையும் நேர்மையற்ற தன்மையையும் அறிய முடியாது. அடுத்து துயரம். சோகம் அழகை கொல்கிறது, அழிக்கிறது. சோகம் பலத்தை கொல்கிறது, சோகம் புரிதலை கொல்கிறது, மேலும் சோகம் நோயை கொடுக்கிறது. துயரம் என்பது ஒருவனின் நோக்கத்தை அடைய உதவாமல் அவனது உடலை வற்றச் செய்து எதிரிகளை மகிழ்ச்சியடையச் செய்கிறது. எனவே துயரத்திற்கு உம்மை கொடுக்காதீர், துயரத்திற்கு ஆட்படாதீர். மனிதர்கள் இறந்து மீண்டும் பிறப்பது அடிக்கடி நிகழ்கிறது. அவர்கள் அடிக்கடி வளர்ந்து உதிர்கின்றனர். அடிக்கடி அவர்கள் பிறர் உதவியை கேட்கிறார்கள். அவர்களது உதவியும் பிறரால் கேட்கப்படுகிறது. அடிக்கடி அவர்கள் புலம்புகிறார்கள். அவர்களிடமும் பலர் புலம்புகிறார்கள். மகிழ்ச்சி மற்றும் துயரம், நிறை மற்றும் குறை, ஆதாயம் மற்றும் இழப்பு அதாவது லாபம் மற்றும் நஷ்டம், வாழ்வு மற்றும் மரணம் ஆகியவை முறையான வரிசையில் அனைவராலும் அனுபவிக்கப்படுகின்றன. எனவே தற்கட்டுப்பாடு கொண்ட ஒருவன் இன்பத்தில் மகிழ்ச்சியடையவும் துன்பத்தில் துயரடையவும் கூடாது. ஆறு புலன்களும் அதாவது மனதுடன் கூடிய ஐம்பொறிகளும் எப்போதும் அமைதியற்றே இருக்கின்றன. பானையின் ஓட்டைகளின் வழியாக ஒழுகும் நீரைப் போல அவற்றில் அந்த ஆறு புலன்களில் முக்கியமான ஒன்றின் வழியாக தான் கொண்ட பலத்துக்கு தக்க வகையில் அறிவு அழிவடைகிறது என்றான் விதுரன். இத்துடன் உத்யோக பருவம் பகுதி 36A உயர் குடும்பங்கள் இப்பதிவு நிறைவுற்றது.